அதாவது குதிரைனா கூட நீங்கள் அதில் குதிரனுடைய அந்த கேரக்டரை புரிஞ்சிக்காமல் குதிரை மேலே ஏறினீங்கனாக்கா தள்ளி விட்டுரும். அப்படி ஒரு அனுபவம் தான். நானும் எங்கள் அண்ணனும், அது எங்கள் குதிரை தான் ரெண்டும், அதில் எப்படியா ஏறி சவாரி பண்ணணும் அப்படின்னு நினச்சோம். அது மலையிலேருந்து வந்தது எங்கள் வீட்டுக்கு வந்தது. எங்கள் அண்ணன் சொன்னால், உனக்கு நான் எப்படி குதிரை ஏறி சவாரி பண்ணுறது அப்படின்னு சொல்லித்தரேன் அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். சரி, நமக்கும் ஒரு ஆர்வம், காலேஜில் படிக்கிற சமயத்தில் ஒரு ஆர்வம். சரி ரைட்டு, எப்படியாவது நாம் வந்து குதிரையில் ஏறி சவாரி பண்ணிடுவோம் அப்படின்ட்டு. அவன் எப்படின்னாக்கா எனக்கு வந்து பக்கத்தில் வந்து சொல்லி கொடுத்தான். குதிரை மேலே ஏறி அந்த காலை வந்து ரெண்டு அந்த அதனுடைய வயிற்றுப்போய் கவி பிடிச்சிக்கணும். கிடுக்கி பிடின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கிடுக்கி பிடி போடணும்னு சொல்லுவாங்க. நீங்கள் எப்போ ஜல்லிக்கட்டுலாம் அந்த மாதிரி சிமலை பிடிச்சிட்டு காலை கிடுக்கி பிடி போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இதில் என்னன்னாக்கா அவன் சொன்னது வந்து மேலே ஏறி அப்படியே அதனுடைய வயிற்றுப்பயில நல்லா கிடுக்கி பிடி பிடிச்சிட்டனாக்கா உனக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இன்னும் ஸ்பீடாக போகிறப்ப நீ வந்து அந்த குதிரை மேலே போகிற மாதிரி நீயும் அது மேலே ஏறி ஏறி இறங்கினேனாக்கா அப்படி ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி இறங்கினாக்கா உனக்கு வந்து எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொன்னாப்புல. சரின்னு சொல்லிட்டு அவனும் ஒரு குதிரை ஏறிட்டான், நானும் ஒரு குதிரை ஏறிட்டான். ரெண்டு பேரும் லேசாக ஒரு அந்த கையில் கம்பு வச்சுருந்தா லேசாக ஒரு அடி அடித்த உடனே குதிரை சும்மா பறக்குது. நான் அவன் சொன்ன மாதிரியே நான் வந்து வந்துட்டு என் குதிரையை வந்து போயிட்டுருக்கு. நாங்கள் ரெண்டு பேரும் போயிட்டுருக்கோம், குதிரை என் குதிரையை நானும். அப்போ எனக்கு பின்னாடி இவன் வந்து என்னை ஓவர்டேக் பண்ணிட்டான். அவனோட குதிரை வந்து ஓவர்டேக் பண்ணிட்டு போயிடுச்சு. போயிட்டு இவ்வளோ தான் முன்னாடி போயிட்டுருக்கான். ஒரு ஊரை கடந்தாச்சு, இன்னொரு ஊர் வருது. அப்போ நல்லா அங்கே வந்து மெயின் ரோட்டில் இல்லை, ரோட்டில் இல்லாமல் தோட்டத்து வழியாக ஒரு ஷார்ட்கட் இருந்தது. அதில் இப்போ அந்த குதிரை வந்துகிட்ருக்கு. அப்போது கீழே மண் நிறையா இருக்குது, அது நல்லா சேஃப்டியாக தான் இருந்தது. இப்போ என்னாச்சுன்னா எனக்கு முன்னாடி போனவன் அந்த குதிரை என்ன பண்ணுச்சுன்னு தெரில, குதிரையை மட்டும் நம்பவே முடியாதுங்க. திடீர்னு ஒரு ஷேக் பண்ணோம் வீட்டில், எனக்கு அது பழகினவங்களுக்கு தெரியும். அந்த வயிற்றை ஷேக் பண்ணுறப்ப என்னாச்சுனாக்கா இவன் அந்த குதிரை இவனும் சேர்ந்து சிரிப்பாய் ரெண்டு பேரும் ஷேக்கான ஆச்சுன்னு தெரியல. எனக்கு அந்த ஷேக்கானப்போ மேனேஜ் பண்ணி நான் நேராக வந்து உட்காந்துட்டேன். அதனுடைய பிடரையை பிடிச்சிட்டு ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி நான் வந்து சரி பண்ணிட்டேன். ஆனால் அவன் என்ன நினச்சேன்னு தெரியல, அந்த குதிரை வந்து இடறி எனக்கு கண்ணு முன்னாடியே ரெண்டு பேரும் வந்து குதிரையும் உழுது அவனும் உழுகுறாங்க. திட்டின்னு விழுந்துட்டாங்களா, எனக்கு பயம் கட்டுச்சு. நான் பார்த்துட்டேன் அவங்கள உள்ளுறத. அப்போ ஐயோ நம்ம குதிரையும் விழுந்துருவோம்னு சொல்லிட்டு வந்துட்டு என் குதிரையை வந்து அவங்க பக்கத்தில் அவனுக்கு கையை காலெலாம் காயமாயிடுச்சு. இப்போ குதிரை வந்து உதறி போடுத்து அது எஸ்கேப் ஆகி ஓடுது, அவனை விட்டு ஓடிடுச்சு. இவன் எழுந்திரிச்சு நின்றுட்டு ரெடியாக நிறுத்துறான்னு சொல்கிறான். என் குதிரையை நிறுத்தணும்னு நான் பார்க்குறேன், நிறுத்த முடியல. அதனால் இதுவா டூ வீலர் பிரேக்கை முடிச்சுடணும் நிற்கிறதுக்கு. அது நிறுத்த நான் என்னென்னமோ பண்ணி பார்த்தேன், அது நிற்கவே இல்லை. சரி, அதுக்கு பிறகு எனக்கு பயம் வந்துருச்சு. இவன் விழுந்தானா தலையில், அதாவது கீழே விழுது அது காலை ரெண்டு மேலே தூக்கிடுச்சு. அப்போ எப்படி அதில் பிரயாணம் பண்ணவங்களுக்கு எப்படி இருக்கும் பாருங்கள். இவனை அங்கே விழுந்து அது மேலே அதை போட்டு அமுக்கி இவன் அவனை போட்டு அந்த குதிரையை போட்டு அமுக்கி இவனுக்கு நல்ல அடி, இவனால் ஓடி வர முடியல. நான் கிராஸ் பண்ணுறப்போ ரே உன் குதிரை எழுத்துறான்றான், நான் என்னமோ எழுத்து பார்த்தேன் முடியல. அதனால் ரெண்டு பேரும் வந்து நான் என்னுடைய குதிரையும் நானும் உங்கள் வீட்டில் வந்து நான் சேஃபாக இறங்கிட்டேன். அந்த வீடு அது என்ன நினச்சி அதுலேருந்து எனக்கு பயம். நீங்கள் எப்படி காரு ஓட்டிக்கிட்டு போகும்போது திடீர்னு ஒரு ஆக்சிடெண்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேசாக ஒரு ஜெர்க்கு ஆகும், அதே மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு அரை கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் எங்கள் வீடு இருக்கும். எனக்கு நான் பயந்துகிட்டே வந்தேன், நம்மளுக்கான இந்த குதிரை போட்டலிருது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா குதிரை குதிரை ரொம்ப இன்டெலிஜென்ட்டு. உங்களை வந்து சரியாக நீங்கள் வந்து குதிரையில் உட்காரல, இவன் அறவரையான ஆள்னா உங்களை தள்ளி விட்டுரும். அது பாருங்கள், அது அவங்க குதிரையும் அவனும் சேர்ந்து விழுந்துட்டார். அது இடையிடுச்சுன்னு நினைக்கிறேன் குதிரை. அப்படி இருக்கிறப்போ விழுந்து ரெண்டு பேரும் வந்து காயங்களோடு வந்தாங்க. நான் வீட்டுக்கு வந்து நான் சேஃபாக இருக்கிட்டேன். இதில் என்ன பியூட்டினாக்கா இதுதான் நிறையா வாழ்க்கையில் தெரிஞ்சுக்கணும். அதாவது அவன் வந்து குதிரையில் ஏறி பிரயாணம் பண்ணியிருக்கான், குதிரை ஏற்றம் பண்ணியிருக்கான், குதிரையில் ஏறி வந்திருக்காப்புல. எனக்கு நான் காலேஜில் பிரச்சனால எனக்கு நியூ எக்ஸ்பீரியன்ஸு இருந்தால் கூட
நான் ஏறுன குதிரை என்னை சேஃபாக வந்து வீட்டில் வந்து விட்டுருச்சு, நல்லா ரைட் பண்ணி வந்தான். ஆனால் அவனுக்கு வந்து பழக்கமான குதிரையும் கூட, இன்னொன்று வந்து இவனுக்குமே நல்லா தெரியும் எப்படி அந்த கண்ட்ரோல் பண்ணுறான்ட்டு. ஆனால் முடியல, ரெண்டு பேரும் வந்துட்டாங்க. ஆனால் இதில் என்னன்னாக்கா, அவன் காயம் வந்து கூட அவன் கவலைப்படலை. நான் வந்து திரும்ப அதை வந்து எல்லாத்துக்கிட்டையும் சொல்லணுண்ணா, சொன்ன உடனே அவனுக்கு கடுப்பு கோபம் தாங்க முடியல. நான் வந்து அண்ணன் வந்தான் குதிரையில் போட்டு விழுந்துட்டான்னு, ஏன்னா நாங்கள் ரெண்டு பேருமே யாருக்கும் தெரியாமல் தான் அந்த குதிரையை வந்து கலட்டிட்டு நாங்கள் போனோம். இப்போ எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு, ஏன்னா அவன் காலில் வர காயம். நான் வந்து திரும்ப திரும்ப எல்லாத்துக்கும் சொல்லணுன்னே, அவன் செம கடுப்பாயிட்டான், எனக்கு என்னை போட்டு டொம்பு டொம்புன்னு அடித்தான். எதுக்குடா அப்படி சொன்ன அப்படின்ட்டு இருந்தால் கூட எனக்கு அந்த நிகழ்வை பார்த்து அது ஒரு திடீர்னு அவனை பார்த்த ஒரு பரிதாபம்னா கூட, அவன் விழுந்துட்டான்ல அதில் வந்து ஒரு சிரிப்பு. நான் இப்போ அந்த சிரிப்பு அடக்கிறது ரொம்ப நேரமாகி போச்சு. திடீர்னு அவன் அன்னைக்கு மட்டும் இல்லை, மறுநாள் கூட வேறு ஏதாவது விஷயம்னா நான் சிரித்தா கூட இவன் இதைத்தான் சொல்லி சிரிக்கிறான்னு சொல்லிட்டு என்னை வந்து மிரட்டுவான், அந்த மாதிரி ஆகிப்போவான். ஆனால் இதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. அதனால் குதிரையில் ஏறும்போதெல்லாம் கவனமாக ஏறணும். குதிரை வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட்டு. ஈவன் நான் நீங்கள் பழகி போன இப்போ கூட நான் வந்து ஆந்திராவில் ஒரு குதிரை அந்த அவங்க வச்சுருப்பாங்கள்ல, நம்ம குதிரையை ஏற்றத்துக்கு வச்சுருப்பாங்கள்ல, அவங்க கூட இப்போ ஏறுறப்ப கூட அந்த ஞாபகம் தான் வந்தது. ஏறின உடனே நான் முதல்ல கேட்டேன், இது எங்கேயாவது கீழே போட்டுருமா இல்லை நான் கூடையே வருவோம்னு சொல்லிட்டு. அவங்க வந்து கரெக்டாக ஏறி அதுக்கெல்லாம் காலில் மிதிக்கிறதுக்கு உட்காறதுக்கு அதுக்கெல்லாம் சரி பண்ணி நல்லா வச்சுருக்காங்க. அவங்க கமர்ஷியலாக உள்ளவங்க, அதுக்குன்னு உள்ளவங்க காசை நம்ம கிட்ட வாங்குறதுக்காண்டி நல்லா வச்சுருக்காங்க. ஆனால் இந்த குதிரை வந்து பொதி சுங்குற குறை தான், குதிரை தான், இது மனுஷங்களை ஏற்றிட்டு போகிற குதிரை இல்லை. அப்படி இருக்கிற அந்த குதிரை நம்ம போட்டு தள்ளிடுச்சு. அதனால் குதிரை ஏறும்போது கவனமாக இருக்கணும். இதுவும் ஒரு சந்தோஷம். எப்போ பார்த்தாலும் இப்போ அந்த 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 ஏரியாவில் நான் போகும்போது இல்லைன்னா அந்த குதிரையை பார்க்கும்போது எனக்கு முதல்ல ஞாபகம் வருது, அதுதான் நாங்கள் விழுந்தது, அவன் விழுந்தது நான் பார்த்தது. நான் நல்ல வேலை நான் விழுல, விழுந்த எனக்கு நிறைய அடிபட்டுருக்கோம், நல்ல வேலை எனக்கு விழுல. நன்றி, வணக்கம்.